ஒரு சிறந்த மாவட்டமா வேலூர் கிழக்கு மாவட்டத்தை நான் எட்டு தருவேன். என்ன அறியாம ஏதாவது தவறுகள் நடந்தாலோ ஏதோ நான் அந்த போன்ல ஏதோ சொல்லாமையோ இல்லை ஏதோ சூழ்நிலை எடுக்கலையோ யாரும் தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருத்திக்கிறேன். நான் கண்டிப்பா நான் வந்து ஐயா எதிர்பார்க்கிற விஷயத்த நம்ம மாவட்டத்தை வந்து சொல்ற விஷயத்தையும் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் நம்ம வந்து செயல்படுத்தி காட்டுவோம். முக்கியமா கிளை பட்டியல் இந்த பூத்து ஒன்றியம் இதெல்லாம் வந்து ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் முடியாது. அதனால யார் யாருக்கெல்லாம் இப்ப அணி பொருள் அணி இருக்காங்களா அணி பொறுப்பாளர் இருக்காங்கன்னா இளைஞர் அணி இருக்காங்க, அன்புமணி தம்பிகள் படை, மகளிர் அணி, அவங்கவுங்க வந்து ஒதுக்கி அவங்கவுங்களுக்கான வேலைகளை நிர்வாகிகள் எடுத்து கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா செய்யறதுக்கான ஒத்துழைப்பு என்ன வேணும்ன்றது கேட்டா அதுக்கும் நாங்க கண்டிப்பா பண்ணி தரேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா நம்ம செஞ்சு முடிச்சுட்டா நம்மளுக்கு போதுமான நேரம் வந்து நம்ம எல்லாரும் தொழிலும் இருக்கும் தொழிலும் அணைக்கட்டு தொகுதியும் எந்த 2026 தண்ணி தேவைனாலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த ரெண்டு தொகுதியும் வந்து சிறப்பா செயல்படுவோம். நான் இந்த நேரத்தை புரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் கிழக்கு மாவட்டத்துடைய புதிய மாவட்ட செயலாளருடைய அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு பாட்டாளி சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்கை என்று அன்புடன் வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்று நடைபெற்றுக் கொண்டு நடத்தி கொடுக்கப்படுத்த வருகை தந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிற முன்னாள் மத்திய அமைச்சரும் மாநில துணைத் தலைவருமான அவரோடு வருகை தந்து மாநில துணைத் தலைவராக பதவி உயர்ந்திருக்கிற அண்ணன் கே எல் இளவேகடன் அவர்களே, மாநிலத்துடைய சமூக நீதி பேரவை செயலாளர் ஆர் கலைச்செல்வன் அவர்களே, அவரோடு இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மேடையில் இருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமை தம்பி ஜெகன் அவர்களுக்கு கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை பற்றியும் கட்சியை அண்ணாவுடைய கரங்களை பலப்படுத்துகிற வகையில் எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கட்சியை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும், நிர்வாகிகளை எப்படியெல்லாம் அரவணைத்து அன்பார்ந்த வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாநில துணைத் தலைவர் இளவரசன் அண்ணா, என் கே எஸ் அண்ணா, பி கே அண்ணா இவங்களோட ஒப்புதலோட நான் சிறப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக செயல்படுவேன். இதுக்கு முன்னாடி